உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீங்க பேசலாம் பரவாயில்ல, விக்ரம் கிட்ட நான் பேசி பாக்குறேன். விஜய் விஜய் வேண்டாம், விஜய் தேவையில்லாம திரும்ப அவர்கிட்ட பேச வேண்டாம் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களும் எதுவும் பேச வேண்டாமே. என்னால இத பத்தியே நினைச்சிட்டு இருக்க முடியாது. அக்காவோட கல்யாண வேலை இருக்கு, தங்கச்சியோட படிப்பு இருக்கு. நான் அந்த வேலைகளை பாத்துக்கிட்டு அப்படியே என்ன டைவர்ட் பண்ணிருவேன். நீங்க ஃப்ரீயா விடுங்க. ஹே மகா, ஐ அம் வெரி சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இட்ஸ் ஓகே விக்ரம், பரவாயில்ல, போலாமா? ஏ விஜய், நீ வரலையா ஆபீஸ்க்கு? இல்ல ப்ரோ, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் டைரக்டா ஆபீஸ் வந்துடுறேன், நீ முன்னாடி போ. சரி சரி, பாத்துக்கோ. வா மகா, போலாம். அக்கா பாத்தியா, அக்கா அந்த மகாவ எதுவுமே நடக்காத மாதிரி வந்துட்டு போறா. அக்கா நானும் என் வாழ்க்கையில எவ்வளோ பேரை பார்த்துருக்கேங்கா, இவ்வளோ மாதிரி ஒரு கல்லில் மங்கிய நான் பார்த்ததே இல்லக்கா. எப்படி புலி, ஒரு பொண்ணால இவ்வளோ பெரிய விஷயத்த ஈஸியா எடுத்துக்க முடியுது? லவ் ஃபெயிலியர்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும், வலிக்கும், எவ்வளவு பேர் செத்து கூட போயிருக்காங்க. ஆனா இவ எப்படிரா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு போறா? ஆமாக்கா, அட்லீஸ்ட் மாப்பிள்ளைய பார்க்கும் போது கூட முகம் கொஞ்சம் சோகமாகுமான்னு பார்த்தேன். அப்ப கூட பல்ல காட்டிக்கிட்டு ஹிஹின்னு இருக்கா? இல்ல இல்ல புலி, இதுல வேற என்னமோ இருக்கு. நம்ம மெசேஜ் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமும் அவ சந்தோஷமா இருக்கானா வேற ஏதோ நடந்திருக்கு. ஒருவேளை மாப்பிளைய கரெக்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது புதுசா ஏதாவது பிளான் பண்றாலோ என்னமோ. அவ என்ன பிளான் பண்ணாலும் சரி, இனிமே அவ விக்ரம் கிட்ட நெருங்கவே கூடாது. இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்குள்ள எந்த பேச்சுமே வரக்கூடாது. அதுக்குதான்க்கா நம்ம அனு வச்சிருக்கோமே, அவகிட்ட சொல்லி இனி எப்போதுமே மாப்பிள பக்கத்திலே இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்து சொல்லிடுவோம். இல்ல இனிமே அந்த அணுவை நம்பிக்கிட்டு நாம சும்மா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆஹா, இந்த அணுவை அணுகுண்டா நினைச்சா புஷ்வானுமா இருப்பா போல இருக்க. எப்ப தனக்குள்ள இருக்கிற காதல அந்த மகா விக்ரம் கிட்ட சொல்லணும்னு முடிவெடுத்துட்டாளோ, இனிமே நாம சும்மா இருக்க கூடாது புலி. அப்படின்னா இத எப்படிதாங்க டீல் பண்றது? நேரடியா நாமளே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். உடனே விக்ரமுக்கும் மகாவுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையை உருவாக்குற வழியை பார்க்கணும். பெரிய பிரச்சனைய தூண்டி விடணும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிளையும் மகாவும் இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே சங்கடப்படுற மாதிரி நான் ஒரு காரியத்தை பண்ணி விட்டுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா. ஏ மகா, என்ன மீறி நீ விக்ரம் கிட்ட எப்படி உன் காதல சொல்றேன்னு நானும் பாக்குறேன். ஏன் முன்னாடியே சிரிச்சு சந்தோஷமாவா வந்து நிக்கிறேன்? அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உன்கிட்ட இருந்து நிரந்தரமா பறிக்கிறது தான் என் வேலையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.